வெல்கம் டு தேவி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஜவ்வரிசி வடை. இதுக்கு வந்து நான் முக்கா கப்புக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கேன். இத வந்து நல்லா கழுவிட்டு வச்சிருக்கேன். அதனால வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஊர்ன மாதிரி இருக்குது. ஒரு அரை கப்புக்கு தயிர், 2 ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு, வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை. அதுபோக வந்து 2 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். 2 உருளைக்கிழங்கு. இப்போ வந்து நம்ம எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். ஒரு பவுல்ல வந்து கழுவுன ஜவ்வரிசியை போட்டுறலாம். இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். இதுலயே எல்லாத்துக்கும் மொத்தமாவே போட்டு வச்சிரலாம். பாத்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ இந்த தயிரை வந்து அதல ஊற்றுங்க. தயிர் வந்து ரொம்ப புளிக்க கூடாது. இது வந்து இப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து ஊறட்டும். நம்ம அதுக்குள்ள வந்து உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு நம்ம ஜவ்வரிசி வந்து 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சு வச்சிட்டோம். இதுல வந்து நான் உருளைக்கிழங்க வந்து நல்லா மசிக்க சொன்னேன். அது வந்து கொஞ்சம் வந்து கொரகொரன்னு தெரிஞ்சிச்சு. இதுல அப்படி கொரகொரன்னு தெரிஞ்சா வந்து வெடிச்சிட்டு வந்துரும். அதனால வந்து நான் மிக்ஸில போட்டு ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்துக்கிட்டேன். இதையும் போட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இலை இது கூட அரிசி மாவு எடுத்து வச்சிருந்தா அதை போட்டுக்கலாம். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நம்ம இப்போ 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம், அதை போட்டுக்கோம். இந்த உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு எனக்கு போதும். நம்ம கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனுக்கு வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் இதை வடை மாதிரி தட்டியும் போடலாம். இல்லைனா நம்ம வந்து பக்கோடாவுக்கு கிள்ளி கிள்ளி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் போட்டுக்கிடலாம். இப்போ நல்லா ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து போட வேண்டியது. எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. தீயை குறைச்சிருங்க. கையில் தண்ணியை தொட்டுட்டு நம்ம எப்பவும் பருப்பு வடையெல்லாம் போடுற மாதிரி தான். ஒவ்வொரு தடவையும் கையை வந்து தண்ணி தொட்டுட்டு இதை எடுத்து இப்படி உருட்டி நல்லா இப்படியே ஒரே டைட்டே பண்ணிடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம வந்து பக்கோடா போடுவோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மருத்துவ டிப்ஸ் தான் இன்னைக்கும் சொல்றேன் நான்.
तुसी चार वो रे स्पून एनों रे स्पून एको रेटे ना कल ना कल तुसी चारों रे रे स्पून एट ना कल कल काल वयत व कुड़ी वह नम सीर कल अब अब कुछ कुछ करेज अब मन अलतम एदाल भय चिंतक भयंकटा ये पाता भयम अंत भयम होलसी चारू तेन कल अट्ठे वय अद इंब वड़य वह परटी विटरल टिप्स बीट्रूट तुर्वल एलुमचं चार कुछ और अरे एलुमचंपते पुलिज बीट्रूट तुर्वल कुछ अरे स्पून को वह मिगक पड़ी कुछ वो इंजी इवलो इंजी तुंड तुविटेटको इला ना मिक्स पड़े काल वयत व सापिटा कोलेस्ट्रॉल वो कटपड़ो एडय कुछ इंजी वो रोम एड कु उद अब एलुमच इट कु उदा वो सेतको बीट्रूट तुर्व एलुमच मिगक पड़ी इंजी तुर्व इला कल साप्टीन कोलेस्ट्रॉल कुड़ कमी आगे अब बसंपूर्ण विकल अति मधुर विकेटे वांगी ना पड़ पड़े तेल ना वे तुम्हें कुछ चली पिछड़ी परियवक चली पिछड़ी அந்த தண்ணியை குடிச்சோம்னா அந்த சளி வந்து குறைய ஆரம்பிச்சிரும் இப்போ வடை வந்து நல்லா வந்துருச்சு பாருங்க நாம வந்து இத வந்து எடுத்துறலாம் தண்ணியில தொட்டு தொட்டு எடுத்து போடுங்க அப்பதான் வந்து கையில நமக்கு வந்து ஒட்டாம வரும் அந்த எண்ணெய்ல விழுகுறதும் வந்து நல்லா விழுகும் நம்ம ஜவ்வரிசி வடை இப்போ ரெடி ஆயிருச்சு இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் थैंक यू